Stop it! Stop missing! கோயம்புத்தூர்ல இருக்க ப்ரோசோன் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி ப்ரோசோன் மாலுக்கு போயிட்டோங்க. இந்த மாலோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோசோன் மால் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சரி போய் பார்க்கலாம், பார்த்து உள்ள என்னெல்லாம் விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணலாம் இந்த மால் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டோம். வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா மாலை ஃபுல்லா சுத்தி பார்க்கும் போதே வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன மால் ஃபீலிங் தான் இருந்தது. பட் மால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருந்தது, ரொம்ப தூரமா போயிட்டே இருந்தது. பார்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருந்ததுங்க. என்னடா ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கூட இல்லையா, இவ்வளவு பெரிய பார்க்கிங் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மாலுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் மிச்சமாகும். பாத்தீங்கன்னா மாலுக்கு அடியிலே வந்து அண்டர் கிரவுண்ட்லயே வந்து பார்க்கிங் இருக்கு, அது போக தனியா வந்து செப்பரேட்டா தனியா பார்க்கிங்கும் வந்து வச்சிருந்தாங்க. மால் வழியா அப்படியே எஸ்கலேட்டர் வழியா வரும் போதுதான் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் கடையே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்காட்சியில எல்லாம் ரெட் மேட் விரிச்சு துணி வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அத மாதிரி ஒரு கடை வந்து இருந்தது. என்னடா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கடை என்னோட டம்மி கடையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆயிருச்சு. இந்த மாலோட ஒரு ஹைப்பே வந்து எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியாயிருச்சு. என்னடா டம்மி மாலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மால் வந்து நல்லா ஒரு பெரிய மாலாக தாங்க இருக்கு, பார்க்கவும் நல்லா அழகா இருக்கு, நிறைய ஷாப்பும் வந்து இருக்குது. ஆனா ஏன்டா ஃபர்ஸ்ட் இந்த கடையை மட்டும் இவ்வளவு ஒரு டம்மி கடையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலங்க. பட் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வே, நீங்க வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வந்தாதான் வந்து அந்த ஷாப் வந்து தெரியும். மித்தபடி என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடைங்க தான் வந்து இருக்குது. சரி மாலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஜூடியோக்கு வந்து போயிருப்போம். ஜூடியோல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்டு, பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாவே வந்து இருக்கும். அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக ஜூடியோ பக்கம் போனோம். பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ்லாம் ஒயிட் ஷூஸ் எல்லாம் 299 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 299 இல்லைன்னா 599 குள்ளேயே வந்து எல்லாமே அடுக்கி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரிய தர கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம் தாங்க. பெர்ஃபியூம் வந்து 99 rupees ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வந்து இந்த ப்ரோசோன் மால் இருக்கு. நானும் எத்தனை மாலுக்கு போயிருக்கிறேன், பட் ப்ரோசோன் மால் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், நிறைய ஃபுட்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ கம்மியான பிரைஸ் இருக்கு ப்ரோசோன் மாலில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஏதாவது வந்து ஃபுட்டு வந்து போய் சாப்பிடலாம், பீஸா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ பீஸா வந்து நான் வந்து அவ்வளோ சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து ஒரு பீஸா வந்து என்னோட கசின் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் நான் வந்து பீஸா சாப்பிட்டு ஓ பீஸா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இந்த தடவை வந்து இந்த டாமினோஸ் பீஸா அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான காரணம் இந்த டாமினோஸ் பீஸாக்காகவே வந்து அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா KFC, டாமினோஸ் பீஸா ஹட்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான கடைலாம் இருக்குது. தோசை இன்ஃபினிட்டி கடைலாம் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம், தனியாக அந்த ஷாப்புக்கே வந்து போய் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சரி டாமினோஸில் தான் வந்து பீஸா வாங்கணும், வேறு எங்கேயுமே வாங்கக்கூடாதுன்னு போனால் இல்லை ஷாப் இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து பீஸா கொடுக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரினு சொல்லிட்டு நம்ம பீஸா ஹட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் என்ன பீஸா இருக்குது அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு பீஸா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 80 ரூபாய்க்கு பீஸாவா, சரி அது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனியன் பீஸா வந்து குட்டியாக க்யூட்டாக வந்து 80 rupees வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் GST. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அதை வாங்கிட்டேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் சில வந்து சில்லி இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நானும் அது என்னன்னு தெரியல, ஒயிட் பேக்கெட்டில் இருந்தது. சரி சாப்பிட போது ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி பீஸாவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பீஸ் வந்து வச்சிருந்தாங்க பீஸால. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தேன். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பீஸா வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன், அது வேற லெவல் இருந்தது. ஆனியன் பீஸா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. பட் நான் வந்து ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிட்டேன். பட் ஹீட் வந்து அவ்வளவு சூடா வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சூடா இல்ல, நார்மலா தாங்க இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஓகேவா இருந்தது. 80 ரூபாய்க்கு பீஸா வந்து ஓகேவா இருந்தது. சரி அவங்க கொடுத்துருக்க அந்த சாசியும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒயிட் கலர்ல ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகா இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள இருக்க அந்த பொடியை தான் வந்து போட்டிருக்காங்க. சரி அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன்.
செம காரமா இருந்தது. ஒருவேளையா பீஸாவை சாப்பிட்டுட்டு அப்படியே மாலை விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருன்னா ப்ரோசோன் மாலுக்கு போயிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை அழுத்தி விட்டுட்டு போங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.